அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். 1165 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுனில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே தான் வந்து போயிட்டு இருந்தான். அந்த சைடுவேயில் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பேட்டர்னை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் ட்ரேட் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுக்காதீங்க அப்படிங்கிற நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டர்னுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட் வந்து வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து 15 பாயிண்ட்டு அதிலிருந்து 1:2 டார்கெட் வச்சேன். பட்டு இது வரைக்கும் போயிருக்குது, எனக்கு 40 பாயிண்ட் வரைக்கும் விட்டுட்டேன். டக்குன்னு வந்து போயிடுச்சு அது பார்த்திங்களா. எங்கேயுமே வந்து ரெட்டே வந்து ஃபார்ம் ஆகாமல் சீக்கிரம் வந்து போயிட்டான். ஆனால் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 40 பாயிண்ட் தான் வந்து போயிருக்கிறான் பார்த்திங்களா. டார்கெட் வந்து 40 பாயிண்ட் தான் ஹிட் ஆயிருக்கு. ஆனால் 40 பாயிண்ட்டுக்கு 1165 ரூபா போயிருக்கான் அப்படின்னா பெரிய விஷயமா தெரியுது எனக்கு. எப்போவுமே ஒரு 55 பாயிண்ட் 60 பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு அந்த 1200 அந்த மாதிரிலாம் வந்து போவான். பட் இன்றைக்கி 40 பாயிண்ட்லேயே வந்து போயிட்டான். ரொம்பவே இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையாடா, இப்படியே டெய்லி போயிட்டுனா எனக்கு ரொம்ப பிரச்சனையே இருக்காது, ஃபுல்லாக ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு அப்படியே வந்து கீழே வந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ நான் இங்கே வரைக்கும் விட்டுருந்தேன் எவ்வளோ கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒரு 2200 ரூபா 2300 ரூபா கிடச்சிருக்கும். பட் அப்படிலாம் விடக்கூடாதுங்க. நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா எக்ஸிட் ஆகணும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எப்போவுமே 1:2 தான் ட்ரேட் பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், போட்டு வச்சுருந்தேன். நான் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். மார்க்கெட்டில் சும்மா தானே இருக்கும்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். இதை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. 3 மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஐ திங்க் இது பிரேக் அவுட் ஆகலாம். ஆனால் என்ட்ரி கொடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. 1:2 டார்கெட். ஓகே, இங்கே வரைக்கும் வைக்கலாம். என்ன நடக்குது அப்படி சொல்லி நம்ம பேசிகிட்டே பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே 1:2 இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டுமே எடுத்து எடுங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில் வந்து கீழே வந்து போயிட்டான். ஆனால் அந்த நம்ம 4 பாயிண்ட் வந்து போட்டிருந்தோம். அதாவது இதை பிரேக் ஆனால் இங்கே, இதே பிரேக் ஆனால் இங்கே அப்படி சொல்லி போட்டிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவன் வந்து இந்த கேப்பில் தான் வந்து ஓப்பன் ஆனால், பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணான். டச் பண்ணிவிட்டு அழகாக வந்து மேலே ஏற ஆரம்பிச்சேன். எனக்கு அதிசயமாக போச்சு, என்னடா நிஃப்டி ஒரே டச்சில் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கானே அப்படி சொல்லி எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் போச்சு. அவன் என்ன அப்படியே மேலே ஏறி இங்கே வந்துடுவானா? என்ன, அப்படிலாம் கிடையாது. நம்மளை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் அப்படி மேலே வரலாம். இங்கே வந்துட்டு அப்படி கூட கீழே கூட போகலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி வந்துட்டு அப்படி ஒரு விளாட்டு காமிச்சிட்டு அப்படியே கூட கீழே கூட வரலாம். இங்கே மார்க்கெட் கிராஸ் ஆக போகுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே பயமாக தான் இருக்குது. அது நான் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் மார்க்கெட் கிராஸா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் கிராஸ் கிடையாது. அது ஒரு பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பிரேக் ஆகணும். அதை நான் ஈவினிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன் எந்த மாதிரி ஆக போகுது அப்படி சொல்லிவிட்டு. அதே மாதிரி ஒரு வேளை மார்க்கெட் வந்து இன்றைக்கே கூட சடனாக இங்கே வந்து கீழே வரலாம். வந்துட்டு அப்படியே கூட மேலே வந்து போகலாம். இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கணுங்க. ஒரே மாதிரி எதிர்பார்த்தோன்னா நடக்காது. ஒரு 4-5 விஷயத்தை வந்து எதிர்பார்க்கணும். அப்போ தான் அதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும், நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஓகே, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீட்ரெஸ்மெண்ட்டும் ஆயிடுச்சு, மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே என்ட்ரி கொடுக்கலன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், ஆனால் இந்த மாதிரி சான்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 10-20 கூட கிடைக்குங்க. 10-20 ட்ரேடு கூட நம்ம எடுக்க முடியும் தான். ஒரு நாளைக்கு 10-20 ட்ரேட் கூட நம்ம எடுக்கலாம் தான். பட் நம்ம அப்படிலாம் எடுத்தோம்னா நல்ல ட்ரேடரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் டெய்லி ஏன் நான் ப்ராஃபிட் பண்ணுற வீடியோ லாஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அது மூலிமா நிறைய வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் பண்ணுறதை வந்து அடுத்தடுத்து எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
சரி ஓகே, நீங்கள் வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி நீங்களே வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல வாங்கலாம்னு சொல்லி சொன்னோம், 16,970 வந்து வாங்கலாம்னு சொன்னோம். ஸ்டாப்லாஸ் வந்து இங்கே போட்டுக்கிறோம், 16,940 வந்து போட்டிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்திருந்தா ஒன்று ஸ்டாப்லாஸ் கிட்டே இருக்குமா இல்லைனா டார்கெட் கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் ஒன்று வச்சுக்கோங்களா, இது ஒரு பேப்பர் ட்ரேட்னு நினச்சிக்கோங்க, அப்படி வந்து நம்ம பார்க்கலாமே. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ நம்ம ஈவினிங் பார்க்க போகிற வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து எப்படி போக போகுது, அதில் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈவினிங் பார்ப்போம் இல்லையா 7 மணிக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.